ஹாய் குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஆத்திச்சுடியில ஒப்புற ஒழுகு அப்படிங்கிற ஒரு தமிழ் வாக்கியத்தை பத்தி பார்க்க போகிறோம் ஒப்புற ஒழுகுன்னா எப்பவும் நேர்மையோட அதிகபட்ச மாரல் வேல்யூஸோட நடந்து கொள்றது அப்படிங்கிறது தான் அதோட பொருள் ஓகேயா இந்த பொருள் விளக்குறதுக்கு ஒரு குட்டி கதை வாங்க பார்க்கலாம் சதீஷ்னு ஒரு குட்டி பையன் இருக்கான் அந்த பையனுக்கு ஃபுட்பால் விளையாடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அவன் என்ன பண்றான் ஒரு நாளைக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் ஜாலியாக ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கான் அப்போ ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கும்போது கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த ரெண்டு டீம்ஸுமே என்ன பண்ணலை கோல் போடவே இல்லை எப்படியாவது நம்ம ஒரு கோல் போட்டிருந்தா நம்ம வின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மூமெண்ட்டில் அந்த பையன் வந்து நல்லா ஓங்கி பால் வந்து கிக் பண்ணுறான் கிக் பண்ணால் அந்த ஷாட் வந்து மிஸ் ஆயிடுச்சு பால் என்ன ஆகிடுச்சு ஃபுட்பால் ஃபீல்டில் விட்டு தாண்டி போய் ஒரு வீட்டில் அவனோட வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களோட வீட்டில் இருக்கிற விண்டோவில் பட்ட அவங்க கிளாஸ் வந்து உடஞ்சிடுச்சு உடனே கொடுக்குணும் பசங்கள்லாம் அந்த இடத்துலேருந்து ஓடி போயிட்டானுங்க இவனும் பெசாம ஆளுங்க தூங்காம வீட்டுக்கு வந்துட்டான் அன்னைக்கு நைட்டு எல்லாரும் அம்மா அப்பா தங்கச்சி இவன் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காச்சு அப்ப அவங்க அம்மா கேக்குறாங்க இந்த சதீஷ் கிட்ட ஏப்பா பக்கத்து வீட்டுல வந்து இந்த மாதிரி கிளாஸ் விண்டோ உடஞ்சிருச்சு யாரும் பால் பசங்க விளாடிதான் உடஞ்சிச்சு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி வந்துட்டு கேக்குறாங்க இவன் அப்படியே அமைதியா இருக்கான் ஃபர்ஸ்ட் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே யோசிக்கிறான் யோசிச்சுட்டு பொய் சொல்லக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்கல்ல பேசாம நம்ம உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட தனியா சொல்றான் அம்மா அம்மா இன்னைக்கு நாங்க தான் போய் ஃபுட்பால் விளாடிட்டு இருக்கும் அதுவும் நான் தான் பால் வந்து ஓங்கி ஷார்ட் அடிக்கலான்னு ட்ரை பண்ண அது இந்த மாதிரி போய் உடஞ்சிருச்சுமா நான் தான் தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்றான் உடனே அவங்க அம்மா வந்து அவன் என்ன பண்ணல திட்டல உடனே அவங்க அம்மா வந்து அவனை அப்ரிஷியேட் தான் பண்றாங்க எதுக்காக அப்ரிஷியேட் பண்றாங்க நீ தப்பு செஞ்சாலும் அதை நேர்மையா வந்து நீ என்ன பண்ண என்கிட்ட சொல்லிட்ட இது இந்த மாதிரி தான் நேர்மையா நடந்துக்கணும் உன்னோட மாரல் வேல்யூ வந்து நீ கடைபிடிச்சிருக்க சாமி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அவனை ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க அப்ரிஷியேட் பண்ணிட்டு ஐ அம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிட்டு அடுத்த நாள் பக்கத்து வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட பேசி அவங்களோட விண்டோ அவங்க என்ன பண்ணிடுறாங்க காசு கொடுத்து வேற ஒரு ஜன்னல் போட்டு சரி பண்ணி கொடுத்துடுறாங்க இந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க அம்மா வந்து அவனை ஷோல்டர்ல பேட் பண்ணி வெரி குட் பாய் வெரி குட் ஜாப் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதுதான் கதை இந்த கதையில இருந்து குட்டீஸ் நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த இடத்துல அவன் போய் சொல்லி அதை என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படியே மறைச்சிருந்திருக்கலாம் யாரும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க தெரியாம போயிருந்திருக்கும் பட் இருந்தாலும் நம்ம செஞ்ச தப்ப நம்ம வந்து அம்மா கிட்ட நேர்மையா சொல்லணும் நம்ம பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத அந்த மாரல் வேல்யூஸ் அந்த நேர்மையை வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான் கடைப்பிடிச்சிருக்கான் அதனாலதான் அவங்க அம்மா வந்து அவனை என்ன பண்றாங்க அப்ரிஷியேட் பண்றாங்க இதைதான் ஆத்திச்சூடியில ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க ஒப்புற ஒழுகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒப்புற ஒழுகுன்னு என்ன அர்த்தம் ஆக்ட் வித் ஹை மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேயா நான் மறுபடியும் வேறு ஒரு தமிழ் வாக்கியத்தோட வேறு ஒரு கதையோடு உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பபாய்